இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் கதை வந்து ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிது, கண்ணனோட கல்யாணத்துக்கு பிறகு. இப்போ இந்த பக்கமாக போகிறது அப்படின்னா வந்து பிரசாந்தையும் மல்லியும் முழு வில்லன் வில்லியாக்கி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கொடுத்து, ஏன்னா அவங்க கையில் காசு இருக்குது. இதுங்க பாவம் ஒரு கடையை வச்சு இன்னொரு கடையை ஏதாச்சும் கட்டலாம்னு சொல்லி இப்போ தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்குதுங்க பாவமாக. ஸோ இந்த சமயத்தில் வந்து இவங்களுடைய பிஸ்னஸை முடக்கிற மாதிரியோ இல்லை வந்து அதில் ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கறது, ஃபேமிலிக்குள்ளார வந்து ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வர்றது, அடிதடிகளுக்கு ஆள் அனுப்புறது, இவங்களை கண்ணனை வாழ விடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுறது மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் அப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் அவங்களுடைய ஓன் எசன்ஸ், இந்த சீரியலே வந்து ஒரு பாசிட்டிவான ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்றதுனால தான் ஓடுறதுக்கு முக்கியமான காரணமே. மற்ற சீரியலை விட்டு தனியாக இருந்து இங்கேருந்து டப்பிங்லாம் பண்ணி மற்ற ஊரில் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். ஆனால் இப்படி நீங்கள் ஒரு வில்லனையோ கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து மீனாவோட அத்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, அதை யாருமே ஏற்றுக்கவே இல்லை, தயவு செஞ்சு நம்ம அனுப்பிவிட்டுருங்க அப்படின்னாங்க, ஒரே வாரத்தில் அனுப்பிவிட்டாச்சு. அந்த மாதிரி கொண்டு போனால் இந்த கதைக்கு செட் ஆகாதுங்கிறது ஒரு கருத்து. அதுக்கு பதிலாக என்ன இருக்கலாம்னா, இப்போ புதுசாக வந்திருக்க ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு குட்டி வீட்டில் ஒரு ரோஸ் கலர் வால்லாம் இருக்க வீட்டில் வந்துருக்காங்க ஐஸ்வர்யாவும் கண்ணனும். அங்கே பிரசாந்த் போயிருக்காரு, போயிட்டு அங்கே வந்து போய் பிரசாந்தும் கஸ்தூரியும் போன மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு கடைசியில் விடு எனக்கு கோவம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சதை பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையில் தானே பிடிச்சதை பண்ணிக்கோ. ஆனால் வந்து நீ இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இழந்துட்ட, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரசாந்த் போய் சொல்லிவிட்டு, டீசெண்டாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ வந்து என்ன என் கூட வாழ்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்லை, சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிட்டு அதோட அவர் இந்த ரோலை வந்து இங்கே முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து அதே சமயத்தில் இப்போ மூர்த்தி அண்ட் ஃபேமிலி இவரை ஏற்றுக்காமல் இருந்து இவர் கஷ்டப்பட்டு சேர்ந்துக்காங்க மாதிரி கொண்டு போயிடலாம். இதுக்கு நல்ல தேவையில்லாமல் ஒரு வில்லன் வில்லி அப்புறம் அந்த வில்லன் கூட ஒரு சண்டை அப்படின்னு வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறது நம்மளுடைய கருத்து. இப்படி நினச்சது நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற மாதிரி தான் நடக்கும் பாருங்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.